வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கல்ல? பாதுகாப்பாக இருங்க, நல்ல சாப்பிடுங்க, வீட்டில் எல்லோருக்கையும் அன்பாக இருங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் நல்ல உதவிகளை செய்யுங்க, தாத்தா பாட்டிகிட்ட அன்பாக இருங்க, தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட நல்ல அறநெறி கதைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, சரியா? எப்பவுமே மனசை வந்து சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க, நகைச்சுவை பேசுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். பெண் குழந்தைகள்னா அம்மாவுக்கு ஒரு உதவிகள் செய்யலாம், அப்பாவுக்கு ஆண் குழந்தை இருந்த ஒரு உதவிகளை செய்யலாம், தாத்தா பாட்டிக்கு நல்ல அழகான கதைகளை எல்லாம் கேட்கலாம். இப்படி உங்களுக்கு அந்த பொழுதுபோக்கெல்லாம் சதா அந்த செல்ல வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடி அப்படி உங்களுடைய அந்த நேரத்தை வந்து வீணடிக்காது. இந்த மாதிரி நல்ல செயல்களில் நீங்கள் வந்து செயல்படுவோம். சரி, நம்ம இன்னைக்கு நம்முடைய தமிழ் பாடத்துல போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்முடைய ஐயர் திருவள்ளுவருடைய அழகான ஒரு குறளை பார்த்துட்டு நம்முடைய பாடத்துக்குள்ள போயிருக்கோம். அதிகாரம் 50 இடன் அறிவு, இடன் அறிவு, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தணும், அந்த செயலை இறங்கும், அதுதான் இடன் அறிவு. அழகான ஒரு குறள், அதாவது எண்ணியார் எண்ணுவார், எண்ணியார் எண்ணுவார் இழப்பார், இடனறிதல் துண்ணியார் துண்ணி செய்யும். எண்ணியார் எண்ணம் இழப்பார், இடனறிதல் துண்ணியார் துண்ணி செய்யும். குறளை நல்ல கேட்டுக்கோங்க. எண்ணியார் எண்ணம் இழப்பார், அந்த எண்ணம், அதாவது இப்ப உதாரணமா நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது இப்போ நம்முடைய கிரீன் வேலி இந்த பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த பள்ளிக்கூடத்தில் நீ நிறைய மதிப்பெண்கள் வாங்குற, ஆனால் உன்னுடைய பகைவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால் நாம் அவனுடன் மோத முடியாது, அப்படி ஒரு எண்ணம். அதாவது நீ இருக்கும் இடத்தை அறிந்து, நீ இருக்கும் இடத்தை அறிந்து பகைவர் கூட உன்னை வந்து எதிரியாக நினைக்க மாட்டார்கள், அவனை வெற்றி கொள்ள முடியாது, வெற்றி வாகை சூட முடியாது. அதுதான் இந்த பொருளுடைய பொருள். இந்த பொருளுடைய பொருள் என்னன்னா, நாம் இருக்கும் இடத்தில் இருந்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல செயல்களை நம்ம ஈடுபடும். அதுதான் நம்முடைய பள்ளிக்கூடத்துல நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவனை மற்ற ஒரு மாணவன் எதிர்கொள்ள முடியாது. திருப்பி அந்த குரல் ஒருக்க நினைச்சு பாருங்க. எண்ணியார் எண்ணம் இழப்ப இடநறிந்து துண்ணியார் துணிச்சு. சரி, நம்முடைய குரல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்முடைய அழகிய தமிழ் வகுப்பு நம்முடைய பாடத்திற்குள்ள போயிருவோம். அழகு 2, அழகு 1 நமக்கு ஏற்கனவே முடிந்து விட்டது. கடந்த வகுப்புல வந்து நம்ம கனவு மாளிகை, நம்முடைய பாடம் கனவு மாளிகையை பார்த்து முடிச்சுட்டோம். நீங்க வந்து அந்த ஒரு நீதி ஒரு தத்துவம் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து அழகான ஒரு 4 பாடல் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அழகு 2 பாடம் 6. சரி, அப்போ அழகு 2 பாடம் 6 கேட்பதற்கு எல்லாம் தயாராக இருக்கீங்க இல்ல? அழகான ஒரு பாடல், புத்தகத்தை மூடிட்டு என்ன பாருங்க, நான் சொல்லி தந்த பிறகு நீங்க புத்தகத்தை திறந்து பாருங்க. சரியா? 4 4 கூட்டல் அடி கூட்டல் 6, 4 சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களை கொண்டது. 8000 சமண முனிவர்கள் வந்து பாடல்கள் எழுதினார். இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக நமக்கு சில நூல்களே கிடைத்தது. அவ்வாறு கிடைத்த நூல்களில் இருந்து எழுதப்பட்ட கிடைக்கப்பட்ட அந்த பாடல்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்முடைய 4 பாடலை நம்ம பார்த்துருவோம். அழகு சால் கற்பின் அறிவு நூல் கல்லாது, உலக நூல் ஓதுவதெல்லாம் கழக. பாடல் பாருங்கம்மா. அழகு சால் கற்பின் அறிவு நூல் கல்லாது, உலக நூல் ஓதுவதெல்லாம் கழக. உன் துணையெல்லாம் கொண்டு தடுமாற்றம் போ துணை அறிவார். அழகு சால் கற்பின் அறிவு நூல் கல்லாது, உலக நூல் ஓதுவதெல்லாம் கலகலப்பும் கலகலப்பும்.
கொண்டு தடுமாற்றம் போப்புலையர்வார். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி என்ற பெருங்கடல், கல்வி என்ற பெருங்கடல், அந்த பெருங்கடல்ல நீ மூழ்கி வெளியே வரும் பொழுது, படித்து நீ வெளியே வரும் பொழுது, உண்மை நூல் ஏது, பொய்மையான நூல் ஏது, உன்னை ஒழுக்கம் உடையவனாக மாற்றக்கூடிய அந்த நூல் ஏது, உன்னை ஒரு பண்பாளராக மாற்றக்கூடிய நூல் ஏது, உன்னை ஒரு சான்றோர்களாக மாற்றக்கூடிய நூல் ஏது, சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அந்த உண்மையான நூல், மெய்ஞான நூல், அளவுசார் அறிவுடைய அளவு மிக்க, சரியப்பா, உன்னை ஒரு சுழற்பானவனாக மாற்றக்கூடிய அந்த நூலை நீ கற்றுக்கொண்டால், இந்த உலகத்தில் நீ எதற்காக பிறந்தாய் அந்த உண்மை உனக்கு தெரிய வரும். மாறாக உலக அறிவை தருகின்ற, மாறாக நீ வந்து ஒரு சுயநலவாதியாக மாறுகின்ற, நான் எனக்கு மட்டும் அவ்வாறு உள்ள நூல்களை நீ படிக்கும் பொழுது நீ பணத்தை சம்பாதித்துக் கொள்வாய். நீ உலகத்தில் எதற்காக பிறந்தாய் என்று உனக்கு தெரியாது. உலக அறிவை தரக்கூடிய நூல்களை அல்லாமல் மெஞ்ஞான நூல்கள், உண்மையான நூல்கள், ஆன்மீகத்தை தரக்கூடிய நூல்கள், அன்பை தரக்கூடிய நூல்கள், அந்த நூலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் கலகல சலசலவென்று நம்முடைய வாழ்க்கை. புரியுதா? அலவிசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது, உலக நூல் ஓதுதலெல்லாம் கலகலக்கும், உன் துணையெல்லாம் கொண்டு தடுமாற்றம் போம் துணை அறிவார். ஒரு தடவை கூட நான் இதனுடைய அந்த பொருளை சொல்லித்தாரேன். அதாவது நம்முடைய புத்தகத்தில் அல்லாத நம்ம சொல்லக்கூடியது எப்படின்னா, நீ ஒரு நூலை பெற்றுக்கொண்ட இருப்பாய் என்றார். அதாவது நீ ஒரு நூலை படிக்கிற, ஒரு புத்தகத்தை நீ படிக்கிற, அந்த புத்தகத்தில் இருந்து அது ஒரு உண்மையான புத்தகமாக நீ இருக்க வேண்டும். சரிதானப்பா? ஒரு உண்மையான புத்தகமா இருக்கணும். அந்த புத்தகத்தில் இருந்து இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்தோம், இந்த புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய அறிவு ஒழுக்கம் நமக்கு கிடைக்கிறதா, அந்த அறிவிலிருந்து நமக்கு ஒழுக்கம் கிடைக்கிறதா, நமக்கு பண்பு கிடைக்கிறதா, நாம் ஒரு பண்பாளராக மாற வேண்டும், இவ்வாறு சிறப்பான ஒரு செயல்கள் நமக்கு இந்த நூலை படிப்பதனால் கிடைக்கிறதா, அப்படிப்பட்ட மெய்ஞான உண்மையான நூலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக அது ஒரு பொதுநலவாதியாக உன்னை மாற்றும். மாறாக உலகத்தில் உள்ள செல்வங்கள் கிடைக்க வேண்டும், நம்முடைய குடும்பம், நான் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கான நூல்களை படித்து ஒரு வேளையில் நீ ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது உனக்கு வந்து உண்மையான நூல் அல்ல, அது பொய்யை தரக்கூடிய ஒரு நூல். அதுதான் நம்முடைய இந்த பாடலுடைய புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. நான் சொன்னது மாதிரி நீ உன்னுடைய தேர்வில் எழுதினால் பரவாயில்லை. சரியாப்பா? உண்மை நூல்களை, மெய்ஞான நூல்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உலக அறிவை கொண்ட பொய்யான நூல்களை நீ கற்றுக்கொள்ள கூடாது. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். அழகுசால பார்ப்பில் அறிவு நூல் கல்லாது, உலக நூல் ஓதுவதெல்லாம் கலகலக்கும், உன் துணையெல்லாம் கொண்டு தடுமாற்றம் உன் துணை அறிவார். ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கப்பா, புரியுதாப்பா? ஒரு தடவை கூட சொல்லுதார, அழகு சார் கற்பின் அறிவு நூல் கல்லாது, மெஞ்ஞான நூல்களை நீ கற்றுக்கொள்ளாது, அழகு சார் கல்லாது, உலக நூல் ஓதுவதெல்லாம், உலக அறிவை தரக்கூடிய அந்த நூல்களை எல்லாம், உலக நூல், உலக நூல் ஓதுவதெல்லாம் கலகலக்கும், உன் துணையெல்லாம் கொண்டு தடுமாற்றம், நான் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன் என்ற ஒரு தடுமாற்றம், உனக்கு என்ன கிடைக்கிறது ஒரு தடுமாற்றம், போன் துணை அறிவார். அதற்கான விளக்கமே இல்லையப்பா. உலக நூலை நீ கற்றுக்கொண்டால் நீ எதற்காக பிறந்தாய் என்ற எந்த அறிவுமே அதுல இல்லை. அதனால் நீ மெய்ஞான நூலை, உண்மையான நூலை கற்றுக்கொள். சரி, முதல் பாடல் ஓரளவில் இருந்து சரி. அடுத்ததா இரண்டாவது பாடல நம்ம பார்க்கலாம். முதல் பாடல்ல உண்மையான நூலை கற்றுக்கொள்ள வேண்டும், உலக அறிவு தரக்கூடிய நூலாக இருந்தாலும் பொய் நூல்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் முதல்
இரண்டாவது பாடல் இம்மை பயக்குமான் ஈய குறைகின்றார் இம்மை பயக்குமான் ஈய குறைகின்றால் தம்மை விளக்குமான் தாம் வரா கேடின்றார் எம்மை உலகத்து யாம்பாடம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர்னா மயக்கம் மம்மர் அறுக்கும் மருந்து சரி இம்மை பயக்குமான் ஈய குறைகின்றால் தம்மை விளக்குமான் தாம் உலரா கேடின்றால் எம்மை உலகத்து யாம்பாடம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர்னா மயக்கம் செந்தன் இதனுடைய பொருள் அதாவது கல்வி எல்லாமே கல்வி அடிப்படையை கொண்ட பாடலாம் கல்வி வந்தது நமக்கு இன்பத்தை தரும் கல்வி இன்பத்தை தரும் இன்பம் தான் மகிழ்ச்சியை தரும் கல்வியை கற்றுக்கொண்டால் உனக்கு இன்பம் கிடைக்கும் துன்பம் கிடைக்காது இன்பம் தான் உனக்கு கிடைக்கும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிதானே மற்றவருக்கு அதை சொல்லிக் கொடுப்பதனால் எந்த பிரச்சனையும் வராது அந்த அறிவு பட்டை தீட்டிய வைரம் போல பட்டை தீட்டிய வைரம் போல உன்னுடைய அறிவு வளரும் அறிவு வளரும் அந்த கல்விய எங்கும் பரவ செய்யும் பரந்திருக்கும் பரவ செய்யும் நம்ம உயிரோடு இருக்கிறது வரை அதை இருக்கும் பார்க்கும் கல்வி இன்பத்தை தரும் எங்கும் பரவ செய்யும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் பட்டை தீட்டிய வைரம் போல மேலும் மேலும் மினுமினுக்கும் நாம் உயிரோடு இருக்கும் வரை அந்த கல்வி இருக்கும் அறியாமை என்ற இருவை அது போக்கிவிடும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து இம்மை பயன்பால் ஈய குறைகின்றார் ஈயம் ஈய ஈயதான் கொடுப்பது தானம் சரியாப்பா ஈய குறைகின்றால் அந்த கல்வி அதுக்கு முடிக்கும்போது குறையாது அல்ல அல்ல எப்படி அல்ல அல்ல தொட்டடைந்த ஒரு மலர்கேணி மாந்தரம் கற்றடைந்து ஊர் மறையும் அல்ல அல்ல தண்ணியை எடுக்க எடுக்க என்ன செய்யும் தண்ணி ஊறத்தான் செய்யும் அறிவு கொடுக்க கொடுக்க இப்ப உதாரணமா நீ ஒரு சிறப்பான மாணவன் நான் ஒன்ன வச்சுதான் எல்லா எடுத்துக்காட்டு எல்லா உதாரணமும் சொல்லுவேன் நல்ல படிக்கிற மாணவன் நல்ல படிக்காத ஒரு மாணவனுக்கு அவனுக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம் வந்தால் நீ சொல்லிக் கொடுப்பதனால் உன்னுடைய அறிவு மழுங்கி விடாது எப்படி மழுங்கி விடாது மாறாக அந்த அறிவு வளர் அதுதான் சொல்றாங்க ஈய குறைகின்றால் தம்மை விளக்குமா நீ உன்னுடைய கல்வியை சொல்லிக் கொடுப்பதனால் உனக்கு ஒருபோது மழுங்கி போகாது அது மாறாக அது பரவ இன்பத்தை கொடுக்கும் உலக அறிவை வளர செய்யும் அதான் இங்க சொல்லுவாங்க அறியாமை என்ற இருளை அது போக்கிவிடும் அறியாமை வந்து அந்த கல்வி என்ற மருந்து அறியாமை போக்கிவிடும் அறியாமை என்ன உதாரணத்துக்கு என்ன சொல்ல அறியாமை அப்படின்னா மூட பழக்க வழக்கங்கள் இருக்குல்லப்பா மூட பழக்க வழக்கம் அதாவது நம்ம காலையில வெளியே ஒரு மூல கூட்டை அடிச்சு இன்றைய பொழுது நமக்கு மோசமாகி விட்டது இந்த மாதிரி ஒரு அறியாமை அறியாமை இருக்கு இல்லையா இந்த மாதிரி அறியாமையை நம்முடைய கல்வி வந்து போக்கிவிடும் அதான் சொல்லியிருக்காரு தம்மை விளக்குமா தாமதமா கேட்டால் எம்மை உலகத்தில் ஞானம் காணும் எல்லா உலகத்திலும் உங்களுடைய அறிவு கிடைக்கும் மாமனிதனே மாணவரே எம்மை உலகத்தில் ஞானம் காணும் கல்வி போல் மம்மரத்துக்கு மறந்து மயக்கத்தை தெளிவிக்கும் அற்புதமான அறியாமையை தெளிவிக்கும் அற்புதமான மருந்து அந்த கல்வி இம்மை பயக்குமான் ஈய குறைகின்றால் தம்மை விளக்குமான் தாம்பூலராக இருந்தால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து புரியுதாப்பா முதல் பாடல் உண்மையான நூலை கற்றுக்கொள் பொய் நூலை கற்றுக்கொள்ளாதே உலக அறிவை தருகின்ற பொய் நூலை கற்றுக்கொள்ளாது விஞ்ஞான நூலை கற்றுக்கொள் இரண்டாவது பாடல் கல்வி வந்து இன்பத்தை தரும் கல்வி இன்பத்தை தரும் மாறாக அது குறைந்து போகாது அது பரவ செய்யும் நாம் இறப்பது வரை நம்முடன் கூட இருக்கும் அறியாமை இதை இல்லை போக்கி சரிதான் இந்த ரெண்டு பாடலும் வந்து புரிஞ்சில்லப்பா ஓரளவு புரிஞ்சிடல மெஞ்ஞான நூல் உலக அறிவு மெஞ்ஞான நூலை கற்றுக்கும் இங்க கல்வி வந்து உன்னுடன் இருக்கும் இன்பத்தை தரும் அழிந்து போகும் சரி இரண்டு நூல்களை வந்து நம்ம இரண்டு பாடல்களை நம்ம நாலு நேரம் படிச்சாச்சு மூன்றாவது ஒரு பாடல் இருக்கு அதையும்
அதை பார்ப்போம் சரியா மூன்றாவது பாடல் நாலடியார்ல மொத்தம் மூன்று பாடல்கள் இரண்டு பாடல்களை நம்ம பார்த்தாச்சு முதல் பாடல் இருக்கு இரண்டாவது பாடலை வந்து நான் அழிச்சிட்டேன் மூன்றாவது பாடல் இந்த பாடல் சரிதானப்பா மூன்றாவது பாடல் சரியா முதல் பாடல் உண்மையான நூலை கற்றுக்கொள்ள வேண்டும் உலக அறிவிலிருந்து பொய்யான நூல்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது இரண்டாவது பாடல் கல்வி வந்து இன்பத்தை தரும் எங்கும் பரவச் செய்யும் நாம் உயிரோடு இருக்கிறது வரை அது நம்முடன் இருக்கும் சரியா அறியாமை என்ற இருளை வந்து கல்வி என்று போக்கிவிடும் அதான் இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் வைப்புலி கோட்படா வைப்புலி கோட்படா வாழ்க்கையில் கேடில்லை வாழ்க்கையில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் அரசர் செரின் பவ்வா எச்சவன ஒருவர் மக்களுக்கு செய்வன நிச்சயம் மக்கள் வைப்புலி கோட்படா வாய்ப்பியில் கேடில்லை அதாவது நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நம்முடைய சாதாரண தமிழை போல இருக்கா சரி அது வந்து எழுத்துக்கள் சில வித்தியாசங்கள் தான் இருக்கும் மேல் வகுப்புக்கு நீங்க வரக்கூடிய நேரத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன் இந்த இடத்துல வந்து உனக்கு நான் அதை உங்களுடைய மனதை போட்டு நான் குழப்பேன் சரி நான் இருக்கிறது போல படிச்சா போதும் 9-10 வகுப்புகள் எல்லாம் வரும்போது அதை நம்ம படிச்சிருக்கோம் சரியா வைப்புலி கோட்படா வாழ்க்கையின் கேடுகளை மிக்க சிறப்பின் அரசரின் வவ்வார் எச்சம் என ஒருவர் எச்சம் என ஒருவர் மக்களுக்கு செய்வர பிச்சை மட்டும் பெற இந்த பாடலுடைய பொருள் வந்து கல்வி வந்து என்னைக்குமே மற்றவர்களால் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ள முடியாது நாம் கற்ற கல்வியை பிறர் கவர்ந்து செல்ல முடியாது நான் கற்ற கல்வியை அது எனக்கு தான் அது நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த கல்வி வந்து குறைந்து போகாது புத்தகத்தை பார்த்து படிக்கணும்னு தேவையில்லை நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கதையாக நீ நினைத்தால் போதும் கதையாக நினைத்தால் போதும் எப்படி கல்வியை நாம் கற்றுக்கொண்டால் அந்த கல்வி என்னிடம்தான் இருக்கும் அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் கூட அந்த கல்வி குறைந்து போகாது அந்த கல்வி குறைந்து போகாது கல்வி அதிலே தான் இருக்கும் கல்வி மேலும் மேலும் நம்ம இரண்டாவது பாடலில் சொன்னது போல பட்டை தீட்டப்பட்ட வைரமாட்டே இருக்கும் எங்கும் அது அழிந்து போகாது மற்றவரால் கவர்ந்து கொள்ள முடியாது இப்ப உதாரணமா நீ இருக்கிற அவன் இருக்கிறான் உன்னிடம் ஒரு தனித்திறமை இருக்கும் அவனிடம் ஒரு தனித்திறமை இருக்கும் இந்த திறமையை அவனால் எடுத்துக்கொள்ள முடியாது அவரின் திறமையை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை உண்டு அந்த திறமையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் அந்த திறமை மற்றவர்கள் முழுமையாக அடைய முடியாது இப்ப நான் ஒரு தமிழாசிரியர் என்னுடைய பாடம் எடுக்கும் விதம் ஒரு தனி விதமாக இருக்கும் ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கணித ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அறிவியல் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் வரலாறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பாடம் எடுக்கும் விதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால நம்ம வந்து ஒவ்வொரு திறமைகளும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்முடைய திறமை ஒருபோதும் ஒளிந்து போகாது குறைந்து போகாது அது பரவத்தான் செய்யும் சரிதானப்பா படை வலிமையான படையுடைய அரசர் மிக்க சிறப்பு அரசர் பெரிய படைகளை உடைய அரசர் வந்து நம்மை கவர்ந்து கொண்டு சென்றாரு நம்முடைய கல்வி அவர் கவர முடியாது நம்மை இழுத்து கொண்டு போய் விடலாம் நம்மை இழுத்து விடலாம் ஆனால் நம்முடைய கல்வியை அவரால் எதுவுமே செய்ய முடியாது காலாகாலம் நம்மிடம் தான் இருக்கும் நாம் மலைகிறது வரை மண்ணில் போகிறது வரை நம்மிடம் தான் அந்த கல்வி இருக்கும் அது எங்குமே செல்லாது மிக்க வலிமையுடைய அரசன் வந்தாலும் கவர்ந்தாலும் கல்வி எங்கும் செல்லாது கற்றவனிடம் கல்வி இருக்கும் அடுத்தது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்வது என்னவென்றால் கல்வி என்ற பெண் செல்வத்தை பிச்சை மக்கள் கல்வியை தர வேண்டும் நம்முடைய அப்பா அம்மா நமக்கு செய்யறது எது உண்மையான செல்வம் இருப்பா பணமோ பொருளோ வீடோ பங்களாவோ காரோ அல்ல மாறாக கல்வி கல்வி என்ற செல்வத்தை நமது அம்மா அப்பா நமக்கு தந்தால் அதுதான் மிகப்பெரிய செல்வம் அதுதான் மிகப்பெரிய செல்வம் எச்சமென ஒருவன் மக்களுக்கு செய்வன இச்சை மற்ற லக்கம் புரிந்ததாம் கல்வி வந்து ஒருத்தன் உன்னிட்ட இருக்குன்னா கல்வி எங்கும் செல்லாது கல்வி உன்னிடம் தான் இருக்கும் மற்றவர்கள் அவரை கவர்ந்து கொள்ள முடியாது வலிமையான படையுடைய அரசன் வந்து நம்ம இழுத்து சென்றாலும்
நம்முடைய கல்வி எங்கும் செல்லாது நம்மிடம்தான் இருக்கும். நல்ல ஒரு தாய் தகப்பன், நல்ல ஒரு அப்பா அம்மா அவர்கள் ஒரு மகனுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான செல்வம் என்னது என்று கேட்டால், நான் சொன்னது போல வேற எதுவும் இல்லை, கல்வி என்ற ஒரு செல்வத்தை கொடுப்பான் என்றால் அவன் தான் உண்மையான அப்பா அம்மா. நம்முடைய அப்பா நமக்கு தரக்கூடிய அந்த செல்வம் தான் நம்முடைய நீண்ட கால செல்வம், அழிந்து போகாத செல்வம், உண்மையான செல்வம், அதுதான் உத்தம செல்வம் கல்வி என்ற செல்வம். வைப்புலி கோட்பாடா வாய்த்தீகை கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செல்வம் கவ்வார் எச்சமென ஒருவன் மக்களுக்கு செய்வன இச்சை மக்கள்ல. மூன்று பாடல அருமையா உங்களுக்கு தந்தாச்சுப்பா, அருமையான கருத்துக்களோட நாலடியா அல்லது அல்லது இரண்டு ஆறாவது பாடலாக மூன்று பாடல நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இது முடிந்தவுடனே நான் வந்து நம்முடைய அந்த எதிர்ச்சொல் அதெல்லாம் இருக்கு, நான் எழுதி போடுறேன், நீங்க அதை கையோட உங்களுடைய நோட்டு புத்தகத்துல எழுதி போடுறேன். அடுத்த வாரம் நம்முடைய வாராந்திர தேர்தல் இதுதான் உங்களுடைய வினா விடைகளாயிருக்கும். அடுத்தது நம்முடைய எதிர்ச்சொல் எழுதிடுவோமா? மூன்று பாடல்களை நம்ம பார்த்துட்டோம் நாளடியாரில். அடுத்ததா அருள் சொற்பொருள், அதாவது சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுகிற உங்கள் வசம். அது எதற்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பிரித்தெழுதுக எப்பவுமே நீங்க தான் அதை செய்யணும். எல்லாமே ஆசிரியர்கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. தவறாக இருந்தாலும் பிரித்தெழுதுகைய நீங்க வந்து யோசிச்சு எழுதிதான். சரிதானா? எதிர்ச்சொல் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். விடையளி, வினாக்களுக்கு விடையளிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பார்த்துட்டு நம்ம வினாக்களுக்கு போயிடுவோம். முதலாவதாக அருச்சொல் பொருள், அதாவது நம்முடைய சொல்லும் பொருள். இந்த பாடல்ல சில சொற்கள் வந்து உங்களுக்கு தெரியாத இருக்கிறார், புத்தகத்தில் இருக்கு, இருந்தால் நான் சொல்லித்தரேன். அருச்சொல் பொருள் அலகு சார், அலகு சார் அப்படின்னா அதனுடைய பொருள் அளவு மிக்க, அளவு மிக்க அதிகமான அழகு சாரா, அளவு மிக்க அதிகமாக. ஓதுவது, ஓதுவதுனா கற்பது, ஓதுவது கற்பது படிக்கிறது சரியாப்பா, கல்வியை நம் கற்பது படிப்பது கற்பது. இம்மை, இம்மைனா இப்பிறப்பு, இந்த பிறப்பு நம்முடைய இந்த மனித பிறப்பு இப்பிறப்பு. ஈய கொடுக்க, கொடுக்கிறது சரியாப்பா, ஈய கொடுக்க. மம்ம மயக்கம், மயக்க நிலை, மயங்கி இருக்கும்ப்பா மம்மன்னா மயக்கம். அழகு சார் அளவு மிக்க, ஓதுவது கற்பது, இம்மை இப்பிறப்பு, ஈய கொடுக்க, மம்ம மயக்கம். அடுத்த பாருங்க அறுக்கும், அறுக்கும் அப்படின்னா தீர்க்கும், தீர்த்துகள் முடித்தது தீர்க்கும் சரிதானப்பா, அறுக்கும் தீர்க்கும். வாய்த்து பொருத்தி, வாய்த்துனா பொருத்தி பொருத்தி சரியா. வௌவா கவரா, கவரா கவர்ந்து இழுக்க முடியாத கவரா, அதாவது கல்வியை கவர்ந்து இழுக்க முடியாத. மக்களுக்கு பிள்ளைகளுக்கு புதல்வர், பிள்ளைகள் புதல்வர், மகன் மகள் எல்லாமே மக்கள், மக்கள் செல்வம். விச்சைனா கல்வி, விச்சைனா கல்வி. அருஞ்சொல் பொருள்ல சொல்லும் பொருளும் பத்தனா இருக்கு. அடுத்ததான் எதிர் சொல், கல்லாது அப்படின்னா கற்றது, கல்லாதுன்னா படிக்காது, நம்ம படிக்கிறது படித்தது. குறைவு அதிகம் இல்லைன்னா கூடுதல், ஏதாவது நான் அதிகம் எழுதியிருக்கேன் கூடுதல், குறைவுனா கூடுதல் ஏதாவது சரியா. கேடு நன்மை நல்லது ஏதாவது சரிதானப்பா, எதிர்ப்பு சொல்லு பிரித்தளவு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்தது வினாக்கள், வினாக்களுக்கு இடையில் ஒரு நாலு கேள்விகள் இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். வினாக்களுக்கு விடையளி சரியானப்பா, வினாக்களுக்கு விடையளி. ஒன்றாவது கேள்வி, வீணான சலசலப்பு என நாலடியார் கூறுவது எதனை, வீணான சலசலப்பு என நாலடியார் கூறுவது எதனை எதனை சரிதானே. அதாவது வீணான சலசலப்பு, நான் உங்களுக்கு ஒன்றாவது பாடல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்,
அதாவது மெஞ்ஞான பாடல் ஒன்றாவது பாடல்ல இருக்கு பாரு சலசலப்பு இருக்கு. அதாவது மெஞ்ஞான நூல்களை இந்த அதாவது இந்த ஒன்றாவது கேள்விக்கு பதில் இதுதான். இந்த ஒன்றாவது பாடல் உள்ள பொருள் தான் உனக்கு ஒன்றாவது கேள்விக்கு விடை. சலசலப்பு மெஞ்ஞான நூல்களை நீ கண்டாது உலக அறிந்து தரும் உனக்கு சுயநலவாதியாக மாறக்கூடிய நான் எனக்குன்னு உள்ள சுயநலவாதியாக மாறக்கூடிய நூல்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அப்படி கல்லக்கூடாது அது வீணாக சலசலப்பு. அதைத்தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒன்றாவது பாடல் தான் உன்னுடைய முதல் கேள்விக்கு பதில். சரியா? அந்த இரண்டாவது இவ்வுலக அறியாமையை போக்கும் மருந்து எது? ஏ இவ்வுலக அறியாமையை போக்கும் மருந்து எது? ஏ இப்ப உதாரணமா முதல்ல உள்ள அந்த வீணான சலசலப்பு என நாரடியார் கூறுவது எதனை? அதுக்கு வந்து நீங்க முதல் பாடலின் பொருள் சரியானப்பா சலசலப்பு இருக்கு. முதல் பாடலின் பொருள் அதாவது ஒன்றாவது 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 கேள்விக்கு விடை இதுதான். சரி, அடுத்தது இரண்டாவது இவ்வுலக அறியாமையை போக்கும் மருந்து எது? இவ்வுலக அறியாமையை போக்கும் மருந்து அது இரண்டாவது பாடல் தான் இருக்கு. இரண்டாவது பாடலின் பொருள் இரண்டாவது கேள்விக்கு விடை. இரண்டாவது கேள்விக்கு விடை அறியாமை. அதாவது நீ நான் அந்த கேள்வியை கேட்டால் மருந்து எதுன்னு நீ சொன்னா கல்வி கல்வி என்ற மருந்து தான் அறியாமையை போக்கக்கூடிய மருந்து. அதுதான் உண்மையான ஆன்சர். அந்த கல்வின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல் வந்தாலே அதற்கு விடை வந்தாரு. சரிதானப்பா? அடுத்தது ஒருவன் தன் மக்களுக்கு சேர்த்து வைக்க தகுந்த செல்வம் எது? ஒருவன் தன் மக்களுக்கு சேர்த்து வைக்க தகுந்த செல்வம் யாது? என்ன செல்வம்? நான் சொன்ன பிள்ளைகளுக்கு தன்னுடைய அப்பா சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் கல்வி என்ற செல்வம். கல்வி செல்வம் அது உன்னுடைய மூன்றாவது பாடல்ல உள்ள பொருள். மூன்றாவது கேள்விக்கு உள்ள விட மூன்றாவது பாடல்ல உள்ள அந்த பொருள். சரியா? அடுத்தது நாலடியார் நாலடியார் சிறு குறிப்பு வரைக நாலடியார். சரியாப்பா? நான்கு அடிகளை கொண்ட நாலடியார். நான்கு அடிகள் இருக்கிற ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாலடியார். அதுக்கு நூல் குறிப்பு இருக்கு பாருங்க. நூல் குறிப்பு அதுதான் உங்களுடைய நான்காவது கேள்விக்கு பதில். நூல் குறிப்பு நான்கடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. கிடைத்த நூலிலிருந்து நமக்கு கிடைத்த பாடல்கள் இவ்வளவுதான். செல்லனப்பா நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள். பாடலை பார்த்தாச்சு பிரித்தெழுதுக உனது வசத்துக்கு நான் கொடுத்தாச்சு எதிர் சொல் நான் உனக்கு சொல்லி தந்தாச்சு எழுதி போட்டிருக்கேன். அருண் சொற்பொருள் எழுதி போட்டிருக்கேன். கேள்வி வினா விடை நான் உனக்கு அடையாளப்படுத்தி தந்தாச்சு. சரிதானே? சரி, முதல் பாடல இருந்து நம்ம வந்து உண்மையான நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் விஞ்ஞான நூல்களை கற்றுக்கொண்டு அதனுடன் அதாவது ஒரு மனிதன் இதற்காக பிறந்திருக்கிறான் அதை நான் உங்களுக்கு சொல்லி